வணக்கம் நேர்லே. இந்த காணொலியில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் பட்டியலில் வந்து இருவேறு இடங்களில் வந்து ஒரே நபரோட பெயர் இடம்பெற்றிருந்தா சம்பந்தப்பட்ட வாக்காளரோட அனுமதி பெற்று அந்த அவருடைய பெயர் வந்து இப்போ நீக்கம் செய்யப்படும் சொல்லி தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சமீபத்தில் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்க, தமிழகத்தில் வந்து வாக்காளர் பட்டியல் வந்து சுருக்கமுறை திருத்தப் பணிகள் வந்து இப்போ தொடங்கியிருக்கிறதாகவும், வாக்குச்சாவடியுடைய நிலைய அலுவலர்களும் வாக்காளர்களும் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் பட்டியலில் வந்து சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, புதிதாக குடியேறியவர்கள், முகவரியிலிருந்து மாறியவர்கள், புதிதாக திருமணமாகி சென்றவர்கள், திருமணமாகி வந்தவர்கள், இறந்தவர்கள் பற்றிய விவரங்களை வந்து சேகரிக்கும் பணி வந்து இப்போ முடிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. இறந்தவர்கள் பற்றிய விவரங்களை வந்து சேகரிக்கும் பணி வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கதாக சொல்லியிருக்காரு. அதோடு பார்த்தீங்கன்னா, 18 வயது நிறைவடைந்த வாக்காளர்களுடைய விவரங்களையும் பதிவு செய்யும் பணியும் வந்து இப்போ மேற்கொண்டு வருகின்றன என்று அவர் தகவல் தெரிவிச்சிருக்காரு. அடையாள அட்டையில் உள்ள புகைப்படமோ அல்லது வாக்காளர் யாரும் அடையாள அட்டையில் உள்ள புகைப்படம் வந்து சரியில்லைன்னு வாக்காளர் யாராவது கூறினாங்கன்னா அந்த அவங்களுடைய புகைப்படத்தையும் மாற்றக்கூடிய பணிகளும் வந்து இப்போ மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காரு. தற்போது மக்களவையோட தேர்தல் மக்களவை தேர்தல் வந்து முடிந்துள்ள நிலையில் வந்து வாக்காளர் பட்டியலில் இரட்டை பதிவில் நீக்கும் பணி வந்து நடைபெற்று வருவதாக அவர் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாக்காளரோட பெயர், புகைப்படம், தந்தை பெயர், வசிப்பிடம், பிறந்த தேதி, வயது இவற்றின் ஒற்றுமையோட அடிப்படையில் கணினி வாயிலாக ஒத்துப்போகும் வாக்காளர்கள் விவரங்களை எடுக்கப்பட்டு அவை ஆய்வு செய்யப்பட்டு வருகிறதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதைப்படி பார்த்தீங்கன்னா, வாக்காளர் ஒருத்தருடைய பெயர் வந்து இருவேறு இடங்களில், அதாவது வேறு வேறு தொகுதியில் இரு தொகுதிகளில் வந்து இருந்தது வந்து கண்டுபிடிச்சோம்னா சம்மந்தப்பட்ட அந்த வாக்காளருக்கு வந்து கடிதம் மூலமாக வந்து தகவல் தெரிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் அவர் விரும்பும் ஒரு இடத்திற்கான வாக்காளர் பட்டியலில் வந்து பெயர் இருக்கும் வகையில் ஏற்பாடு செஞ்சு வேறொரு இடத்துல இருக்கிற அவர் பெயர் வந்து நீக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு வாக்காளர் பெயரை வந்து உடனடியாக வந்து நீக்க முடியாது. அதன்படி பார்த்தா, முதல்ல வந்து கடிதம் எழுதப்பட்டு சம்மந்தப்பட்ட வாக்காளருக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பப்படும். அது 15 நாட்களில் வந்து அவர் பதில் வந்து அவர் கொடுப்பார். அப்படி அவர் கொடுக்காத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் வந்து கள ஆய்வு செஞ்சு நேரடியாக போய் அந்த வாக்காளர்கிட்ட வந்து அந்த அனுமதியை வந்து பெறுவாங்க. அப்படி வந்து அனுமதி பெற்றப்போர் பார்த்திங்கன்னா, இருவேறு இடங்களில் இருக்கிற பெயர் வந்து கண்டிப்பாக வந்து நீக்கப்படுங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க. நேரிலே உங்களுடைய பெயர் எங்கேயாவது இரு தொகுதிகள் இருந்துச்சுனாக்கா, நீங்களே நேரடியாக சென்று உங்களுடைய பெயரை வந்து இருவேறு இடங்களில் இருக்கிறத ஒரு இடத்துக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. நேரம் இந்த காணொலி உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.